ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, ஃப்ளிப்கார்ட் மூலமாக நான் ஒரு சில க்ராசரிஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டால், நம்ம ஆன்லைனில் பே பண்ணிட்டாலே பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபியூ டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து டெலிவரி வந்து கொடுத்துடுவாங்க. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து கேப் வந்து வந்துருச்சு. ஆக்சுவலாக எங்கள் ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெலிவரி கிடையாதுன்னு சொல்லிட்டு க்ராசரி ஐட்டம்ஸ் மொத்தமே தூக்கிட்டாங்க. அதனால் அந்த ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வந்து நான் க்ராசரிஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அமேசானில் கூட பார்த்தீங்கன்னா கேஷ் பேக்ஸ் வந்து கொடுப்பாங்க, பட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எனக்கு அந்த எங்கள் ஏரியாவுக்கு வந்து டெலிவரி கொடுக்குற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதனால் இந்த சான்ஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், மேபி அது வந்து கொஞ்ச நாள் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டாங்கன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு நான் அதில் வந்து நான் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அது டெலிவரி டேட்டு எக்ஸ்பெக்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29th 30 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் நான் புக் பண்ணி ஒரு 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அந்த 2-3 டேஸ் பிஃபோராகவே டெலிவரி வந்து கொடுத்துட்டாங்க. அதே போல் அமேசானை பொறுத்தவரையும் நம்ம கேஷ் ஆன் டெலிவரின்னு போட்டால் நம்ம வந்து லிங்க் மூலமாக நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கூட நம்ம பே பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து இருந்தது. ஆனால் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் யூஸ் பண்ணி நம்ம கிரெடிட் கார்டு பே பண்ணுற மாதிரியெல்லாம் ஆப்ஷன் இல்லையாமா. ஒன்று கேஷ் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணணும், அந்த ஸ்கேன் பண்ணி பண்ணுற மாதிரி தான் வருது. அதனால் நம்ம அக்கௌண்ட்டில் காசு வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து போட முடியுது. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி இல்லைனா வந்து இந்த யூபிஐ பேமெண்ட்டு தான். ஸோ அது வந்து நம்ம வந்து இறக்குனதுக்கப்புறம் நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம லிங்க்கில் வந்து பே பண்ண முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நான் வாங்கின இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3000+ ரூபீஸ் வந்து கிட்டத்தட்ட 3050 ரூபாய் வந்து நம்ம உடனே நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து கட்டுற மாதிரி வந்துருச்சு. அதனால் அந்த கேஷ் வந்து ஹேண்டில் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்குது. இதுவே நம்ம கிரெடிட் கார்டில் வாங்கியிருந்தால் அடுத்த ஒரு 1.5 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஷ் வந்து நம்ம அக்கௌண்ட்லேயே இருந்திருக்கும், நம்ம வேறு எதுக்காவது நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். அந்த கிரெடிட் கார்டு பேமெண்ட் வந்து பில்லு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட்டியிருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வாட்டி வந்து நான் ஏமாந்துட்டேன். ஆக்சுவலாக இது நம்ம வாங்குறப்பே நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணி வாங்கிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. இந்த வாட்டி வந்து கொண்டு வந்து இறக்கலைனா அந்த காசு வந்து ரிட்டர்ன் வரதுக்கு வந்து ப்ராப்ளம் ஏதாவது ஆகுமான்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு நான் பே ஆன் கார்டு இல்லைனா பே ஆன் கேஷ் ஆப்ஷன் வந்து போட்டிருந்தேன். பட் ஆனால் அது கார்டு ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் வந்து இந்த யூபிஐ பேமெண்ட் இந்த ஜிபே பேமெண்ட் அந்த மாதிரி தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம அக்கௌண்ட்லேருந்து பண்ணுற மாதிரி தான் வந்தது. அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஐட்டம் வந்து முந்திரி பருப்பு. இது வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இந்த பிராண்டு நல்லா இருக்குது. ஸோ இது லாஸ்ட் டைம் வாங்கின அதே பிராண்டு தான் நான் இப்போயும் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 380 ரூபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா டபுளாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு நான் வாங்கின ரேட்டு மட்டும் நான் சொல்லான்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்பை ரவை. இந்த ரவை கூட பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நான் 2-3 பிராண்டு வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்த பிராண்டும் இல்லாமல் போட்டிருந்தான். ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 21 ரூபா தான் 1/2 கிலோ பேக்கெட்டு. அதே ரவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த பிராண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 24 ரூபாய். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாகா இந்த ரவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் கூட போய் கேட்டால் அந்த கடையிலலாம் கூட கிடைக்குது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 43 ரூபாய் கொடுத்து தான் வாங்குற மாதிரி வருது. ஆனால் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஜஸ்ட் 29 ரூபாய் தான். நான் அதனால் நான் 2 வந்து வாங்கியிருக்கேன். ஒரு தடவை ரவை வந்து தீர்ந்து போச்சு. ஸோ பக்கத்தில் ஒரு கடையில் போய் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா 43 ரூபீஸ் கொடுத்து வாங்குற மாதிரி வந்தது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 29 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஆசீர்வாத் இந்த அயோடைஸ்டு சால்ட்டு. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உப்பு பேக்கெட் கூட 1000 ரூபீஸ்க்கு மேலே வாங்கினா ஜஸ்ட் 1 ரூபீக்கே கொடுத்தாங்க. ஸோ இதோட ரேட்டு கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 20 ரூபீஸ்க்கு மேலே தான் இருக்கும் இல்லையா. 1 ரூபி தான் இது. இது 1000 ரூபீஸ்க்கு மேலே வாங்கினா இந்த ஆஃபர் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பு கூட பார்த்தீங்கன்னா இது பிராண்டே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வந்து இருக்குது. ஸோ இதோட அந்த குவாலிட்டி கூட நல்லா தானேங்க இருக்குது. அதனால் இதை வந்து வாங்கலாம். ஸோ பிராண்டு நம்பிட்டு நம்ம வந்து வாங்க தேவையில்லை. ஸோ குவாலிட்டி நல்லா இருந்தால் கூட நம்ம வாங்கலாம். ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 117 ரூபாய் தான். 1 கிலோ வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் பவுடர் வந்து ஆச்சியில் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ லாஸ்ட் டைமும் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 32 ரூபாய் தான். அதோட எம்ஆர்பி கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ 32 ரூபாய்க்கு தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ பெப்பர் பவுடர் கூட பார்த்தீங்கன்னா ஆச்சியில் தான் வாங்கியிருக்கேன். அதோட ரேட் கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 39 ரூபாய் தான். ஸோ கண்டிப்பாக அதோட எம்ஆர்பி கூட அதிகமாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காண்டினென்டல் எக்ஸ்ட்ரா இந்த காஃபி தூள் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கே கொடுத்தாங்க. ஸோ இதோட ரேட்டு கூட பார்த்தீங்கன்னா 80 ரூபான்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ்க்கு மேலே வாங்குறப்ப அந்த ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு எனக்கு இந்த காஃபி தூளும் கிடச்சிது, அதுக்கப்புறம் இந்த உப்பும் கிடச்சிது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 ரூபாய்க்கு மேலே நம்ம கொடுத்து வாங்குறது 2 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி பெருங்காயம். இந்த பெருங்காயம் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எம்ஆர்பி விட கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதோட ரேட்டு ஜஸ்ட்டு ஒரு 66 ரூபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்ஃபிஷ்ட் மேரி லைட் இந்த பிஸ்கெட் கூட பார்த்தீங்கன்னா இது நான் எப்பயுமே வாங்குறது தான். இதோட ரேட் ஜஸ்ட் 87 ருபீஸ் தாங்க. இதோட எம்ஆர்பி 140 ருபீஸ் நினைக்கிறேன். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா 87 ருபீஸ்க்கு கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தமாக பெருசாக வந்து பேக்கெட்டு 4 இருக்கும், 5 இருக்குது ஆக்சுவலாக, 1, 2, 3, 4, 5. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நாள் வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஸோ காஃபிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கோ டீக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கோ நல்லாயிருக்கும். சும்மா சாப்பிட்டாலும் நல்லா தாங்க இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இருக்கும், இது கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மி தான், அதனால் இது நிறைய சாப்பிட்டா கூட நமக்கு வந்து எடை போட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி பிஸ்கெட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இட்லி அரிசி, இது வந்து 5 கிலோ நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ப்ரீமியம் பிராண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் ரைஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பிராண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ரேட் கூட பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்தது. ஸோ எம்ஆர்பி விட கம்மியாக தான் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ், அதில் ஆஃபர் போட்டுட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 கிலோ வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, 40 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு இட்லி அரிசி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1026 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து கிடச்சிருந்தது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் நான் போட்டிருந்தேன். ஸோ 3041 ருபீஸ்க்கு மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ 3 தடவை பார்த்தீங்கன்னா இந்த காஃபி தூள் வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிருந்தது. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது தனியாக நான் போட்டிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1060 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட அந்த நெய்யோட அந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பேக் இது. ஸோ ஜஸ்ட் 604 ருபீஸ். அதில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிலேருந்து 175 ருபீஸ் சேவிங்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெய்ரி வைட்னர் கூட பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 1 கிலோகிராம் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ இதோட ரேட் கூட பார்த்தீங்கன்னா நம்ம 1 கிலோகிராம் வாங்குறப்ப நமக்கு ரேட் வந்து கம்ஃபர்ட்டாக இருந்தது, அதனால் கம்மி ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக தேவைப்படும், 1 மாதத்துக்கு 1 கிலோ வச்சு தேவைப்படும். ஸோ அதனால் அது வந்து வாங்கியிருந்தேன். அதோட ரேட்டு 387 ரூபா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த உடச்ச கடலையும் நான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ரேட் கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 58 ரூபாய்க்கு கிடச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு மேலே வாங்கினதுனால இந்த காஃபி தூள் வந்து 1 ருபீஸ்க்கே கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து 80 ரூபா. ஸோ இது மட்டும் தனியாக நான் வாங்கியிருந்தேன், இந்த 4 ஐட்டம் மட்டுமே. ஸோ புக் பண்ணி அடுத்த 1 நாள் 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு டெலிவரி வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவுக்கு இந்த ஃப்ளிப்கார்ட் வந்து டெலிவரி இல்லாமல் இருந்தது, இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 965 ருபீஸ் தான். இதுக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து 800 ருபீஸ்க்கு மேலே வாங்கினாலே இந்த காஃபி தூள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பட் ஆனால் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கிற வரையும் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் 3 தடவை நான் போட்டு நான் வாங்கினதுனால எனக்கு 3 காஃபி தூள் வந்து கிடச்சிது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக வந்து எனக்கு இருந்தது. ஒரே டைம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக 1 காஃபி தூள் தான் எனக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஸ்பிளிட் அப் பண்ணி நான் வாங்கினேன். இது வந்து வாண்டடாக நான் ஒன்றும் வாங்கலை, எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெலிவரி இல்லாமல் இருந்தது. ஸோ டெலிவரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லா ஐட்டம்ஸ் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா காஃபி தூள் எனக்கு ஈஸியாக வந்து ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ன்றது ஜஸ்ட் 1 ருபீஸ் பே பண்ணி வாங்குற மாதிரி வருது. ஸோ இந்த மேகி கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு பிராண்டு, இந்த பிராண்டு கூட நல்லா தான் இருக்குது. ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 76 ரூபா தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா இந்த உருண்டை வெல்லம், இந்த வெல்லம் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 கிலோ பேக்கெட் வந்து நான் 2 வாங்கியிருந்தேன். ஸோ 1 பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 39 ரூபா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து நான் 2 பிராண்ட் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து அமேசானில் வாங்கினப்ப பார்த்தீங்கன்னா 179 ரூபான்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் 145 ரூபாய்க்கே கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். சேம் பிராண்டு அமேசானில் 179, ஆனால் இதில் 145. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா பிராண்ட்லெஸ்ஸாக இருக்கும், ஆனால் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து விற்கிறாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா அந்த உளுத்தம்பருப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது, 1 கிலோ 102 ரூபா தான். ஸோ 179 ரூபாய் வாங்கின இடத்துல ஜஸ்ட் 102 ரூபாய்க்கு வாங்கியிருக்கும். பார்க்குறதுக்கு ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது வந்து நம்ம இது குவாலிட்டி கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ளிப்கார்ட்டோட ஓன் பிராண்டில் சீரகம். இந்த சீரகம் கூட பார்த்தீங்கன்னா 100 கிராம் 42 ரூபா. ஸோ இந்த ஸ்லைஸ் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பாட்டிலாகவே இருந்தது. ஸோ இதோட ரேட் கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 76 ரூபா தான். ஆக்சுவலாக இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 105 ரூபா, ஆனால் அவங்க கொடுக்கறது 76 ரூபா தான். அதிலே பார்த்தீங்கன்னா 29 ருபீஸ் நம்ம சேவ் பண்ண முடியுது. இப்போ நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து இந்த குட் நைட்டில் வந்து இந்த ரீஃபில் பேக்ஸு. ஸோ 4 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ரேட் வந்து 232 ருபீஸு.
ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 299 ருபீஸ் அதில் பார்த்தீங்கன்னா 67 ருபீஸ் சேவ் ஆகுதுக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி விட பயங்கர லெஸ்ஸாக தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ரேட் வைஸ். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிடர்ஜென்ட் பவுடர், இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஓன் பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் அண்ட் ஜாஸ்மின் ஃப்ளேவர் போட்டிருந்தது. ஸோ அதனால் துணிக்கு வந்து வாசனை கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருக்கேன். இதோட ரேட் கூட பார்த்தீங்கன்னா 3 கிலோகிராம் ஜஸ்ட் 162 ரூபாய். ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 340 ரூபாய், ஆனால் நமக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா 162 ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட பாதி ரேட்டுக்கே கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது சபீனா மாதிரி போல், பட் ஆனால் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இதோட ரேட்டு வந்து 51 ரூபாய். ஸோ நம்ம பக்கத்தில் சபீனா வாங்கினாலே கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும், குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும், பட் இது வந்து கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த காப்பர், பிராஸ், அலுமினியம், அயன், சில்வர், ஸ்டீல் எல்லாமே வந்து நம்ம வந்து போட்டு தொலைக்கிறப்ப நமக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே தான் வாங்கியிருந்தேன், ஆனால் இது வந்து 51 ரூபாய். ஸோ குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 கிராம்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷைனிங் பவுடர்னு போட்டிருக்காங்க, புதுசாக இருக்குது, எப்பயுமே வாங்கினதில்லை. ஸோ ஆஸ் யூஷுவல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 ருபீஸ்க்கு கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு கிடச்ச அந்த ரெசிப்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் எம்ஆர்பியும் கொடுத்துருக்காங்க, நமக்கு டிஸ்கவுண்ட் போக நமக்கு எவ்வளோ கைக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பில்லுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய சேவ் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளை நம்ம வெளியில் வாங்கினா கண்டிப்பாக வந்து ஒரு 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி தான் வந்திருக்கும். இப்போ ஒரு 4500 ரூபாய் பொருளை வந்து நம்ம 3000 ரூபாய்க்கு வாங்கின மாதிரி தான் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ இதை கன்சிடர் பண்ணி வாங்கலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எழுதல் பெற நம்ம சேனலுக்கு இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ் ஃப்ரம் மை சேனல் பிளேலிஸ்ட். ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye-bye.